அனைவருக்கும் வணக்கம். பரிகார சுரங்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆடி மாசம்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது அம்மன் வழிபாடு தான். இந்த ஆடி மாசத்துல அம்மனை நினைச்சிட்டு வீட்டுல தீபம் ஏத்திட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அம்மனோட முழு அருளையும் பெறலாம். இத பத்தி தான் இந்த பதிவுல நாம இப்போ பார்க்க போறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல வீட்டுல உள்ள பெண்கள் குடும்பத்தினுடைய நலனுக்காக நோய் நொடி இல்லாம செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கு அம்மன் வழிபாடு செய்வாங்க. நீங்க உங்க வீட்டு வழக்கம் படி ஆடி மாசம் பூஜை செஞ்சாலும் சரி. இப்போ நாம அம்மனுக்கு விளக்கேற்றும் பூஜையை பத்தி பார்க்கலாம். தினசரி நீங்க காமாட்சி அம்மனுக்கு விளக்கேற்றும் போது அம்மன் படத்துக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி தேவி படத்துக்கு முன்னாடி ஒரு தட்டுல அகல் விளக்கு வச்சுட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சு திரிய போட்டு விளக்கு ஏத்திக்கோங்க. திரி பாத்தீங்கன்னா ஒரு திரியில ரெண்டா திரிச்சுதான் போடணும். இந்த விளக்கை ஏத்தும் போது இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தையும் நீங்க சொல்லணும். விளக்கே திருவிளக்கே, வேந்தன் உடன் பிறப்பே, ஜோதிமணி விளக்கே, ஸ்ரீதேவி புன்மணியே, அந்தி விளக்கே, அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே, காமாட்சி தாயாரே, பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன், ஏற்றினேன் திருவிளக்கு எந்தன் குடி விளங்க வைத்தேன், மாளிகையும் தான் விளங்க மாளிகையும் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன், யான் மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமம்மா, சந்தன பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா, பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா, கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா, புகழுடம்பை தாருமம்மா, பக்கத்தில் நில்லுமம்மா, அல்லும் பகலும் என்றன் அண்டையிலே நில்லுமம்மா, சேவித்து எழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன், வஜ்ர கிரீடம் கண்டேன், வைடூரிய மேனி கண்டேன், முத்து கொண்டை கண்டேன், முழு பச்சை மாலை கண்டேன், சௌரிமுடி கண்டேன், தாளை மடல் சூட கண்டேன், பின்னல் அழகு கண்டேன், பிறை போல் நெற்றி கண்டேன், சாந்துடன் நெற்றி கண்டேன், தாயார் வடிவம் கண்டேன், கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன், மார்பில் பதக்கம் மின்ன மாலை மசைய கண்டேன், கைவளையல் கலகலையென கனையாளி மின்ன கண்டேன், தங்க ஒட்டியானம் தகதகென ஜொலிக்க கண்டேன், காற்சிலம்பு கண்டேன், காலாளி பீலி கண்டேன், மங்கள நாயகியை மனங்குளிர கண்டு அடியேன், யான் அன்னையே அருந்துணையே அருகிருந்து காருமம்மா, வந்த வினை கற்றி மகாபாக்கியம் தாருமம்மா, தாயாகும் உந்தன் தாளடியில் சரணம் என்றேன், மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன். இதுதான் விளக்கு ஏத்துற மந்திரம். இந்த மந்திரத்தை ஆடி மாசம் மட்டுமே சொல்லணும்னு கிடையாது, தினசரி கூட காமாட்சி அம்மனுக்கு விளக்கேத்தும் போது காமாட்சி தேவிய மனசார நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரலாம். ஒரு ஆண்டு முழுமையா இந்த மந்திரத்தை உச்சரித்த பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த மந்திரம் பொதுவா அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியது. அதனால எல்லாருமே தவறா இந்த ஆடி மாசத்துல இந்த மந்திரத்தை நீங்க விளக்கேற்றி சொல்லிட்டு வாங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள்லாம் நம்மளுடைய பரிகார சுரங்கம் சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.